படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். புது புத்தகம் படிக்கணுமா, பழைய புத்தகம் படிக்கணுமா, பழைய புத்தகத்துல எல்லாமே படிக்கணுமாங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த பழைய புத்தகத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தான், எந்த மாதிரியான க்வெஸ்சன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் மூணு வகையான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ், அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ், சரிங்களா? இப்ப மேக்ஸுக்கு பழைய புக்கு வேணுமா வேண்டாமானா சுத்தமா தேவையே இல்லை. ஓகே, என்னைய பொறுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ்ங்கிறது கான்செப்ட். நீ கான்செப்ட் நீ படிச்சுக்கிட்டனா எந்த மாதிரியான க்வெஸ்சன் கொடுத்தாலும் புது புக்கா இருக்கட்டும் பழைய புக்கா இருக்கட்டும் நீ வந்து அடிச்சிடலாம். ஆனா நீ புது புக்கை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்போ மேக்ஸுக்கு சுத்தமா நமக்கு பழைய புத்தகம் தேவையே இல்லை. சரி சார், ஜிஎஸ்க்கு ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் தான் இருக்கு, அதுக்கு பழைய புத்தகம் தேவையில்லை அப்படின்னா கடைசியா கேட்கப்பட்ட எக்ஸாம்ல முதற்கொண்டு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் பழைய புத்தகம் தேவையே இல்லை. ஜிஎஸ்க்கு நமக்கு புது புத்தகத்துல படிக்கக்கூடிய கண்டென்டே எக்கச்சக்கமா இருக்கு, சரியா? இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா ஒரு சில நேரங்கள்ல பழைய புத்தகத்திலிருந்து வருது. நமக்கு புதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய க்வெஸ்சனை படிக்கிறதுக்கே நமக்கு போதுமான டைம் கிடையாது, அதை படிச்சு முடிங்க. சரி ராயசா, இப்ப தமிழுக்கு புது புத்தகம் பழைய புத்தகம் படிக்கணுமா? அதுதான் இப்ப இன்னைக்கு மெயின் கண்டா நம்ம பேச போறோம், சரிங்களா? அப்ப தமிழுக்கு, சரி சார், நான் இப்பதான் சார் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் குரூப் போருக்கு. ஏன்னா குரூப் போர்னா தேர்வுல என்னன்னு தெரிஞ்சதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. நான் இப்ப உட்காந்து நான் பழைய புத்தகத்தை படிக்கவா அப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, சார் நான் ஃப்ரெஷர், இன்னைக்குதான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். நோட்டிபிகேஷன் போன வாரம் ஒரு பத்து நாள் படி வந்தது தெரிஞ்சு நான் இந்த வாரம் தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு புது புக்கை படிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, நான் வேலைக்கு தான் போயிருந்தேன், ஸ்கூல்லயே வந்து ஸ்லோ லேர்னர் தான். அப்ப அப்படிங்கிறவங்க புது புக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, சரியா? பாருங்க நான் தெளிவா எழுதி போடுறேன், ஃப்ரெஷர்ஸ், ஓகே, ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க, நியூ புக்கை மட்டுமே, புதிய புத்தகத்தை மட்டுமே படிங்க. பழைய புத்தகத்தை படிக்க வேணாம், அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் படிச்சுக்கோ. யாரு, நான் இப்ப நான் சார் படிக்கவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க, ஏன் அப்படின்னா உனக்கு புதிய தமிழ் புத்தகத்தை படிக்கவே உனக்கு டைம் எடுக்கும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், இதெல்லாமே படிக்கணும், அதனால போதிய டைம் இல்லாதனால நீ இதை மட்டும் படி, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் மேட்ச் பண்ணிக்கும். சரி சார், சார் நான் ஆல்ரெடி போன வருஷம் நான் எழுதியிருந்தேன், 150 க்வெஸ்சன் தான் போட்டேன், 167 க்வெஸ்சன் போட்டேன் சார். ஒரு க்வெஸ்சன் போட்டதா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார், ஒரு க்வெஸ்சன் போட்டா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி பசங்க கம்பல்சரி பழைய புக்கம் படிக்கணும், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருக்கோம், ஓகேவா? பழைய மாணவர்கள் அவங்க என்ன செய்யணும், புதிய புத்தகம் தட்டு தட்டு நட்டிடணும், எந்த பக்கத்துல எந்த க்வெஸ்சன் எப்படி வரும் கேட்டாலும் சொல்லிடணும். அடுத்து பழைய புத்தகத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடணும், பிளஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், சரிங்களா? அப்போ மூணையுமே ஓல்டு ஸ்டூடெண்ட் கம்பல்சரி படிக்கணும். சரி சார், இந்த பழைய புத்தகத்தை படிப்பதற்கு எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், அதுதான் நம்ம பேச போறோம். பழைய புத்தகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வருதா, பழைய புத்தகத்துல இருந்து போன தடவை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ல மொத்தம் கேட்கக்கூடிய 100 க்வெஸ்சன்ல பழைய புத்தகத்துல இருந்து பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 19 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதை நான் ரெண்டு விதமா பிரிப்பேன். எப்படி பிரிக்கிறேன், ஒண்ணு சார் இப்போ சொல்லக்கூடிய கேள்வி பழைய புத்தகத்துல மட்டும்தான் இருக்கு, புது புத்தகத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு டாபிக், அது ஒரு 10 க்வெஸ்சன். மீதி 9 க்வெஸ்சன் பழைய புத்தகத்துல இருக்குது, புது புத்தகத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது? எப்படி தமிழுக்கு கதி, கஃபார் கம்பராமாயணம், தி ஃபார் திருக்குறள், அவ்வளவுதான். அப்போ இந்த இந்த நான் சொன்ன இந்த க்வெஸ்சன் நியூ புக்ல இருக்குது, ஓல்டு புக்ல இருக்குது, ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு 10 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நியூ புக்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சனையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழுக்கு கதி, கலம்பகம் எப்படி பிரிச்சு எழுதுவீங்க, ஓகேவா? கலம்பகம் பிரித்து எழுதுங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வலுவனை போல், இளங்கோவனை போல், இந்த கூற்று யாருடையது? இந்த இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாமே புது புக்கிலையும் இருக்கு, பழைய புக்கிலையும் இருக்குது. 19 பாத்துக்கிட்டா பழைய புக்கு சொல்லிட்டு 19 க்வெஸ்சன் நான் சொன்ன மாதிரி, ஆனா ரெண்டு புக்ல இருந்தும் கேள்வி கேட்ட கேள்விகள் ஒரு 9 க்வெஸ்சன். நான் சொன்ன ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சரி சார், புது புக்கில் மட்டும்தான் சோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன் இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்குது. என்ன பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஞான பசிதை ஒரு க்வெஸ்சன், அப்புறம் வந்து பாஞ்சாலி சபத்துல ஒரு அர்ஜுனன், அர்ஜுனனுடைய கூற்று, நான் க்வெஸ்சன் காமிக்கிறேன். இப்ப எல்லாமே நான் க்வெஸ்சன் காமிப்பேன், அது எல்லாமே புது புக்க மட்டும்தான் சோர்ஸ், வேற சோர்ஸே கிடையாது. இந்த மாதிரி க்வெஸ்சன் எழும்புறது வந்தது, அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் 10 க்வெஸ்சன். ஒன்லி
ஓல்டு புக் மட்டும்தான், ஓல்டு புக் ஒன்லி சோர்ஸ் தெளிவா எழுதி போடுற பாருங்க. இப்ப 10 க்வெஸ்சன் ஓல்டு புக்ல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு, நீ நியூ புக்ல தேடினாலும் கிடைக்காது. ஓகேங்களா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏன் நான் ஓல்டு புக்கை திருப்பி திருப்பி படி படிக்கிற ஒரு கட்டாயத்தை ஈடுபடுத்துறேன்னா, ஒரு சில சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில லெசன்ஸ் நியூ புக்ல இல்ல, ஆனா ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தில்லையடி வள்ளியம்மை பழைய புத்தகத்துல தான் இருக்கு, புது புக்கில் தேடினாலும் கிடையாது. ராணி மங்கம்மாள், ஓகேவா, நாயக்கர் வம்சத்துல ராணி மங்கம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூ புக்ல தேடினாலும் கிடையாது, ஓல்டு புக்ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் அம்புஜத்தம்மாள் நியூ புக்ல கிடையாது, ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து பாஞ்சாலி சபதம், 9th புக்ல இருக்கிற பாஞ்சாலி சபதம், அது நியூ புக்ல கிடையாது, ஓல்டு புக்ல மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டே போறேன். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நமக்கு சிலபஸ் இருக்கு, ஆனா நியூ புக்ல இல்ல. அப்ப அதுக்குரிய சோர்ஸ் ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கிறது. அதனால கம்பல்சரி நீ ஓல்டு புக்கை படிச்சுதான் ஆகும். இப்ப நான் ஒரு 5 க்வெஸ்சன், போன தடவை லாஸ்ட் இயர் குரூப் 2ல கேட்ட ஒரு 5 க்வெஸ்சன் காமிக்கிறேன். அதுதான் நீ ஓல்டு புக்கை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் சார் இதை காமிக்கிறீங்க அப்படின்னா, நீ இதை பார்த்தாதான் உனக்கு தெரியும் போன தடவை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டி கிடைக்கும். அதனாலதான் நான் க்வெஸ்சன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப நான் ஒரு 5 க்வெஸ்சன் காமிக்கிறேன். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பழைய புத்தகத்துல மட்டும்தான் சோர்ஸ், புதிய புத்தகத்துல இந்த க்வெஸ்சன் செக் இந்த டாபிக்கே கிடையாது. சரிங்களா? பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு, மரமும் பழைய குடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலோடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நமக்கு அழகிய சொக்கநாத புலவரை பற்றி ஒரு லெசன் இருக்கு, ஆனா இந்த நூல் வந்து அதுல கொடுக்கறேன். ஓகே, இப்போ மரமும் பழைய குடையும் அதோடைய ஆசிரியர் யாரு? அழகிய சொக்கநாத புலவர். இது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள். நான் சொன்ன பாஞ்சாலி சபதத்துடைய 10th பழைய புத்தகத்திலேயே, 9th பழைய புத்தகத்திலேயே பாஞ்சாலி சபதம் இருக்கு. அதுல இருந்து, சாரி, 12th இருந்தது. ஓகே, 12th பழைய புத்தகத்துல இருந்து அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான், நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் அர்ஜுனன் கூற்று. இப்ப இது பழைய புத்தகத்துல மட்டும்தான் சோர்ஸ், புது புக்கு எங்க தேடினாலும் கிடையாது. ரைட். அடுத்து, ஞான பச்சிலை என்ற வள்ளலார் போடும் மூலிகை எது? சிங்கவல்லி. அதாவது ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு டூர் போற மாதிரி, ஒரு இடத்துக்கு டூர் போற மாதிரி, அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூலிகைகள், ஒவ்வொரு மூலிகையுடைய சிறப்பம்சத்தை பத்தி பேசுற மாதிரி ஒரு லெசன் இருக்கும், பழைய புக்கில் இருக்கும். அதுல சிங்கவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை உண்டு. அந்த மூலிகையை வந்து வள்ளலார் வந்து ஞான பச்சிலையும் சொல்லியிருப்பார். இது புது புக்கு கிடையாது, பழைய புக்கில் மட்டும்தான் இந்த சோர்ஸ் இருக்குது. அடுத்து, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, அதே லெசன். இது எப்படி குமரி அப்படின்னா ஒரு பெண்மணியை சொல்றாங்க, இன்னொரு குமரி அப்படின்னா ஒரு மூலிகையை சொல்றாங்க. அதுதான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. அப்ப குமரி என்று அழைக்கப்படக்கூடிய மூலிகை எது? சோற்று கத்தார. நம்ம ஊர்தலா இருக்குங்க, சோற்று கட்டாரன்னு சொல்லுவாங்க, அதுதான் குமரின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஆற்றூர் பேச்சு வழக்கு டேஸ் ஆக மருவி உள்ளது. இந்த ஊர் பேரெல்லாம் மருவி உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு தசனை இருக்கும் பழைய புத்தகத்துல. அதுதான் ஆற்றூர், அது பேச்சு வழக்க உண்மையான அந்த ஊர் பேரு ஆற்றூர். பழைய புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேற வழி கிடையாது, கம்பல்சரி ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க, எனக்கு படிக்க டைம் இருக்கு, நான் அந்த கன்ஃபார்ம் ஒரு 175+ க்வெஸ்சன் போட்டே ஆகுறவங்க, கம்பல்சரி ஓல்டு தமிழ் புக்கை கம்பல்சரி படிங்க, வேற வழி கிடையாது. 10 க்வெஸ்சன் நீ தப்பா போட்டுட்டனா நீ அவுட் ஆஃப் காம்படிஷன், புரிஞ்சுக்கோ சரியா? 10 க்வெஸ்சன் நீ தப்பா போட்டாலே நீ அவுட் ஆஃப் காம்படிஷன். சார், நம்ம ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நாங்க அவுட் ஆஃப் காம்படிஷன் ஆயிட மாட்டோமா? ஃபர்ஸ்ட் நீ புது புக்கு நல்லா படி, ஓகேவா? அப்புறம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் படி. ஏன் சொல்றேன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் இந்த பழைய புக்கும் கொஞ்சம் ஓவர்லேப் ஆயிருக்கும், அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? நல்ல கிளாரிட்டியா நம்ம சொல்லியாச்சு, இதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோ. அப்போ இதனுடைய கருத்து, பழைய புக்கு கம்பல்சரி படிக்கணும், ஜிஎஸ்ல பழைய புக்கை படிப்பதற்கான தேவைகள் கம்மி தான், கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ.